கோவா சட்டப்பேரவைக்கு சென்ற மார்ச் மாதம் நடந்த தேர்தலில் மொத்தமுள்ள 40 தொகுதிகளில் பாஜக 20 தொகுதிகளில் வென்று மீண்டும் ஆட்சியை பிடித்தது. காங்கிரஸ் 11 இடங்களில் வென்றது. கோவாவில் முதல்வர் பிரமோத் சாவந்த் தலைமையில் பாஜக ஆட்சி நடக்கிறது. இந்நிலையில் காங்கிரஸைச் சேர்ந்த முன்னாள் முதல்வர் திகம்பர் காமத் உட்பட 8 பேர் பாஜகவில் நேற்று இணைந்து பரபரப்பை ஏற்படுத்தினர். முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் கோவா பாஜக தலைவர் சதானந்த் ஷெட் தனவாடே தலைமையில் அவர்கள் பாஜகவில் இணைந்தனர். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்தது. இதில் கட்சியின் சட்டசபை குழுவை கூண்டோடு கலைத்துவிட்டு பாஜகவில் இணைக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கடந்த 2019 ஜூலை மாதம் தேர்தலுக்கு முன்பாக காங்கிரஸைச் சேர்ந்த 10 எம்எல்ஏக்கள் என் நிலையிலும் காங்கிரசுக்கு விசுவாசமாக இருப்போம், கட்சியிலிருந்து விலக மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்தனர். இது தொடர்பாக கோவில், மசூதி, சர்ச்களில் அவர்கள் சத்தியம் செய்து வாக்குறுதி அளித்தனர். அதனால் அவர்களுக்கு மீண்டும் சீட் வழங்கப்பட்டது. அவர்கள் காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றனர். ஆனால் இப்போது அவர்கள் சத்தியத்தை மீறி பாஜகவுக்கு தாவி உள்ளனர். இதுகுறித்து கட்சி தாவிய காங்கிரசின் முன்னாள் முதல்வரான திகம்பர் காமத் கூறுகையில், மீண்டும் கோவிலுக்கு சென்று கடவுளிடம் கேட்டோம், எது சிறந்ததோ அதனை செய்யும்படி கடவுள் கூறினார், அதனால்தான் பாஜகவில் இணைந்தோம் என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் முதல்வர் பிரமோத் சாவந்த் கரங்களை வலுப்படுத்த இந்த முடிவெடுத்தோம் என்று மற்றொரு எம்எல்ஏ பானமைக்கேல் லோபோ தெரிவித்தார். இந்த 8 பேர் விலகியதை அடுத்து சட்டசபையில் காங்கிரசின் பலம் 3 குறைந்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெயராம் ரமேஷ் கூறுகையில், பல மாநிலங்களில் ஆபரேஷன் லோட்டஸ் என்ற பெயரில் மற்ற கட்சி எம்எல்ஏக்களை பாஜக விலைக்கு வாங்கி வருகிறது. இதுபோல கோவாவிலும் பாஜக நடத்தியிருக்கிறது. மேலும் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடோ என்ற பெயரில் இந்தியாவை ஒற்றுமைப்படுத்தும் யாத்திரையை நடத்தி வருகிறார். அதற்கு மாபெரும் வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதனை திசை திருப்பும் வகையில் எங்கள் கட்சி எம்எல்ஏக்களை பாஜகவினர் விலைக்கு வாங்கியுள்ளனர், கட்சியிலிருந்து விலக மாட்டோம் என்று உறுதிமொழி அளித்துவிட்டு பாஜகவுக்கு தாவியது கோவா மக்களை அவமதிக்கும் செயலாகும். இது கட்சிக்கு செய்துள்ள பெரிய துரோகம் என்றும் அவர் கூறினார். இதுகுறித்து முதல்வர் பிரமோத் சாவந்த் கூறியதாவது, தற்போது சட்டசபையில் பாஜகவின் பலம் 28 உயர்ந்துள்ளது. அரசுக்கான ஆதரவின் எண்ணிக்கை 31 உள்ளது. எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கட்சியில் இணைந்துள்ளனர். அமைச்சரவையை மாற்றி அமைப்பது குறித்து எந்த முடிவும் எடுக்கவில்லை. அங்கு ஒருவர் பாரதத்தை ஒன்றுபடுத்துவதாக ஜோடோ யாத்திரையை நடத்துகிறார். அதே நேரத்தில் காங்கிரஸை புறக்கணிப்போம் என்ற பெயரில் காங்கிரஸ் சோடோ எனப்படும் யாத்திரை அக்கட்சிக்கு உள்ளேயே துவங்கியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். ஆங்கில பத்திரிகை ஒன்றில் சோனியா காந்தி தான் எழுதியுள்ள அறிக்கையில் இதுபற்றி கூறுகையில், கடந்த 8 ஆட்சி அதிகாரம் முழுதும் குறிப்பிட்ட ஒரு சிலரின் கைகளில் மற்றும் சில தொழிலதிபர்களிடம் சென்றுள்ளது. நம் ஜனநாயகம் மற்றும் அரசியலமைப்பு அமைப்புகள் அனைத்தும் சீரழிக்கப்பட்டுள்ளன. ஆட்சி அதிகாரம் மற்றும் பணபலம் மூலம் சமூக நல்லுணர்வை சீர்குலைத்து வாக்காளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இவ்வாறு அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். ஆனால் பாஜகவினர் இதுகுறித்து கூறுகையில், எங்களிடம் 20 எம்எல்ஏக்கள் இருந்தனர், காங்கிரஸில் 11 எம்எல்ஏக்கள் இருந்தனர். இதனால் பாஜக அரசு அமைத்த போதிலும் அதீத பெரும்பான்மை இல்லை. இதனால் மக்களுக்காக முன்னெடுத்துள்ள திட்டங்கள் தேங்கும். இன்னொரு தேர்தலையும் மக்கள் தலையில் சுமத்த முடியாது. அதே சமயம் அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு 2/3 எம்எல்ஏக்கள் எங்கள் பக்கம் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் வந்துள்ளனர். இப்போது பாஜக எம்எல்ஏக்கள் 28 உயர்ந்துள்ளனர். இதனால் அரசு நிர்வாகம் ஸ்மூதாக செல்லும். இது நெருக்கடியான சூழலில் ஏற்பட்ட நிகழ்வுதான் என்றும், காங்கிரஸ் காலத்தில் இதே மாநிலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடந்துள்ளது என்றும் கூறுகின்றனர்.